நண்பனுக்கு நண்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இது உங்கள் சாம் லைஃப் டெக். நம் தமிழ் மொழி நம் வாழ்க்கை பயன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோனை வந்து மொபைல்ஸை வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஃப்ரீயாகவும் வச்சுக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்குமே பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோல்டர் கிளீனர். இந்த ஆப்புக்கு வந்து 100T டவுன்லோட்ஸ் இருக்குது, அப்புறம் 4.7 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் தேவையில்லாத எம்டி ஃபோல்டர்ஸ் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணவுடனே நீங்கள் அலோ கொடுத்துடணும். அலோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் மொபைலில் வந்து எம்டி ஃபோல்டர் இருந்தால் காமிக்கும், இல்லைன்னா காமிக்காது. பாருங்கள், இதில் இப்போ எந்த ஒரு எம்டி ஃபோல்டரில் நான் வந்து ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன்னா ஃபோனில் இருக்கிற எல்லா எம்டி ஃபோல்டரையுமே அது டிடெக்ஷன் பண்ணிடும் கரெக்டாக. அதனால் வந்து நமக்கு வந்து எத்தனை எம்டி ஃபோல்டருமே அது அக்யூரேட்டாக காமிக்கும். பாருங்கள், க்ளீன் கொடுத்த உடனே அக்யூரேட்டாக வந்து இப்போ என் மொபைலில் வந்து 44 எம்டி ஐட்டம்ஸ் ஃபோல்டர்ஸ் இருக்குது. 44 ஐட்டம்ஸ் வந்து டெலிட் பண்ணணும், அதனால் டெலிட் பண்ணால் டெலிட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இன்னொரு தடவை க்ளீன் கொடுத்தா ஃபுல்லாக டெலிட் ஆகிடும், ஜீரோ தான் உங்களுக்கு காமிக்கும். பாருங்கள், டெலிட் ஆகிடுச்சி ஃபுல்லாக. இந்த இருக்கிற மொபைல் இருக்கிற எல்லாமே ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சி. இப்போ அடுத்ததாக ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் டூல் பாக்ஸ். இந்த ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்குது, 4.7 ரேட்டிங் கொடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதை அலோ பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஸ் மேனேஜ், அப்புறம் சிபியூ கூலர், அப்புறம் ரேம் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அலோ பண்ணுறேன். அலோ பண்ணோடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள், மேலே ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மூணு ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். பாருங்கள், ஸ்வைப் பண்ணி காமிக்கிறேன். மூணு அப்ளிகேஷனுக்கும் பூஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம மூணாவதாக பார்க்கலாம் சிபியூ கூலர். இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, உங்கள் மொபைலில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறதுனால உங்களோட ரேம் பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், கீழே கூல் டவுன் பண்ணுங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே எல்லா அப்ளிகேஷனும் ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஸ்பீடாக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் வந்து ரெண்டாவதாக கொடுத்துக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் மேனேஜ். இந்த ஆப்ஸ் மேனேஜ் தான் இருக்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே காமிக்கும். இன்ஸ்டால், ஏபிகே, அப்புறம் இந்த ஆப்ஸை வந்து உங்களோட மெமரி கார்டுக்கு சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் செலக்ட் ஆகும். நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பேக்கப் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அடுத்ததாக பார்க்குறது வந்து என்னென்னா, உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஸோட ஃபோல்டர்ஸை வந்து அப்படியே நம்ம வந்து எஸ்டி கார்டுக்கு சென்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட ஃபோனோட ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி தான் டிக் பண்ணிட்டே வாங்க, மார்க் பண்ணிட்டே வாங்க. மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எத்தனை எம்பி எல்லாம் காமிக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஒரு பட்டன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா அப்ளிகேஷனுமே வந்து எஸ்டி கார்டுக்கு மூவ் ஆயிரும். இப்படி மூவ் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் ஸ்பேஸு. மூணாவது ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பூஸ்ட். இந்த பூஸ்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக எல்லா ஆப்ஸுமே வந்து எனேபிள் இருக்கும். இந்த மாதிரி எனேபிள் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் வெளியே வந்தாலும் உங்களுக்கு ரன் ஆகிட்டுக்கும். இப்படி ரன் ஆகக்கூடாது அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிடுங்க. ஆனால் வந்து நீங்கள் மொபைலில் இருக்கிறத வந்து எதுவும் டிசேபிள் பண்ணிடாதீங்க, அது வந்து எனேபிள் ஆகட்டும். அது வந்து சிஸ்டத்தோட இது, அது வந்து ஃப்ரீயாக விட்டுணும். நம்ம இன்ஸ்டால் பண்ண யூசர் ஆப்ஸை மட்டும்தான் டிசேபிள் பண்ணி வச்சுக்கணும். டிசேபிள் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.